நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, புஷ்கர நவாம்சம், இதுதான் இன்றைய தலைப்பு. வாழ்க்கையில் முதல் நிலை யோகம் எது தெரியுமா? அடிப்படை சிறப்பாக அமைவது. அடிப்படைனா பிறந்த குடும்பம் செல்வ செழிப்பாக வசதியாக இருப்பது. அப்படி இருந்துவிட்டால் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க எந்த சிக்கலும் இருக்காது. ஒரு பொருளாதார பாதுகாப்பு இருக்கும். ஆனால் தன் கை ஊனிதான் கரணம் பாயணும், சொந்த முயற்சியில்தான் தனம் தேடணும் என்றால் போராட்டம்தான். ஒரு கட்டமைப்பை உருவாக்கவே வாழ்க்கையில் பெரும் பகுதியை செலவிட வேண்டியிருக்கும். அதில் வெற்றி பெறுகிறவர்களும் இருக்கிறார்கள், தோல்வி அடைகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் வெற்றியோ தோல்வியோ எல்லாவற்றுக்கும் காரணம் கிரகங்கள் தான் என்ற நிலையில் அவர்களைத்தான் ஆராய வேண்டி இருக்கிறது. சிலருக்கு வாழ்க்கை இயல்பாக இருக்கும். இயல்பு என்பதற்கு யோகமாக அமைந்த கிரக நிலைகளை சொல்லலாம். எண்ணற்ற யோகங்களை வரிசை கட்டி ஜோதிட விதிகளும் சொல்ல நாமும் அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். பலருக்கும் பல யோகங்கள் இருந்தும் பலன் தரவில்லை என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு ஊழ்வினை பூர்வ புண்ணியம் என்பதுதான் பதிலாக தருகிறது ஜோதிட சித்தாந்தம். யோக அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தும் அந்த திசாபத்தி வராமல் போனாலும் அந்த யோகத்தால் பலனில்லை. சார், எனக்கு அந்த யோகம் இருக்கு. ஏன் சார் எனக்கு எந்த பலனும் தரவில்லை என்றால் தசாபுத்தி நடப்பில் வராவிட்டால் என்ன செய்வது? போகட்டும். சிலருக்கு யோகங்கள் பாலிய வயதில் வருகிறது, சிலருக்கு இளமையில் வருகிறது, சிலருக்கு முதுமை காலத்தில் தான் வருகிறது. அவரவர் வாங்கி வந்த வரம். சில ஜாதகங்களை பார்ப்போம். பெரியதாக எந்த யோக நிலைகளும் இருக்காது. ஆனாலும் அவர்கள் வாழ்க்கை பெரிய அளவில் பின்னடைவு இல்லாமல் போய்கொண்டிருக்கும். காரணம் என்ன? ஆராய்வோம். ஜோதிடத்தில் எத்தனையோ விதிகள், அதில் ஒன்றுதான் புஷ்கர நவாம்சம். அதாவது ஜாதகத்தில் கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் புஷ்கர நவாம்ச பாதத்தில் அந்த கிரகம் நின்ற திசையை நடத்தினால் மிக பெரும் யோகங்களை தரும் என்பது அதன் விதி. உதாரணமாக தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருவர் என்று வைத்துக் கொள்வோம். தனுசு லக்னத்திற்கு பத்தாம் வீடாக கன்னி வருகிறது. அதன் அதிபதி புதன். மீன ராசியில் அமர்ந்து நீச்சம் பெற்று விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். உதாரண ஜாதகத்தில் வீடு கொடுத்த கிரகமான குருவும் மகரத்தில் நீச்சம். ஆக பத்தாம் அதிபதி நாளில் நீச்சம், வீடு கொடுத்த லக்னாதிபதி நாலாம் அதிபதியான குருவும் நீச்சம் பெற்று கெட்டு போய்விட்டார். அப்படியானால் அவருக்கான முன்னேற்றத்தில் தடை, முயற்சிகளில் தோல்வி, வருமான வாய்ப்புகளில் சிக்கல், தொழில்துறை பிரச்சனை, வேலை வாய்ப்பில் சிக்கல் என பிரச்சனைகள் நிறைந்ததாகவே இருக்கும் என்ற முடிவுக்கு வருவோம். வேலை வாய்ப்பு என்பதும் காடாறு மாதம் நாடாறு மாதம் என்கிற மாதிரி வேலையில் சில காலம், வீட்டில் சில காலம் என சூழல் அமைந்து விடலாம். அல்லது நிரந்தர வேலையே அமைந்தாலும் ஒப்புக்கு சப்பானியாக படித்த படிப்புக்கேற்ற வேலை அமையாமல் போகலாம் என்றே பலன்கள் தோன்றும். வீடு வாகன வசதிகளில் கூட பிரச்சனைகள் இருக்கும், கல்வி கூட தடைபட்டு தொடர்ந்திருக்கலாம் என்றெல்லாம் மேலும் மேலும் பல சிந்தனைகள் நமக்கு வரும். ஜோதிட விதிகளும் அப்படித்தான் சொல்கிறது. ஆனால் அவர் பல ஆட்களை வைத்து வேலை வாங்கும் முதலாளியாகவோ அல்லது அரசு துறையில் உயர் பதவியில் இருக்கிறார் என்றால் என்ன காரணமாக இருக்கும்? இங்குதான் புஷ்கர நவாம்சம் வேலை செய்கிறது என்று பொருள். ஜனன ஜாதகத்தில் கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருந்து விட்டால் மாறாத பலன்களை தரும் என்பது அதன் விதி. இந்த பலன்களை பார்ப்பதற்கு ராசி கட்டம் மட்டும் போதாது, முக்கியமாக நவாம்ச சக்கரமும் பாதாச்சாரமும் வேண்டும். 9 கிரகங்களுக்கு மொத்தம் 27 நட்சத்திரங்கள். கேதுவில் துவங்கி புதனில் முடிவடையும் நட்சத்திர வரிசை 9 நட்சத்திரங்களாக 3 சுற்றுகளை கொண்டது. அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இது ஒரு சுற்று. இந்த சுற்று முடிந்ததும் மீண்டும் கேதுவின் நட்சத்திரத்தில் துவங்கி புதனில் முடிவடையும். அந்த வகையில் மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, இது 2 சுற்று. இறுதி சுற்று மீண்டும் கேதுவின் நட்சத்திரமே துவக்க புள்ளி. அந்த வகையில் மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ஒவ்வொரு முதல் 9 நட்சத்திரத்திலும்
முதல், நடு, கடைசி என மூன்று நட்சத்திரங்களை ஒதுக்கிவிட்டு மற்ற ஆறு நட்சத்திரங்களை புஷ்கர நவாம்ச நட்சத்திரங்களாக கணக்கிட்டுள்ளார்கள். அந்த வகையில் முதல் நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் அஸ்வினி, நடுவில் வரும் செவ்வாயின் நட்சத்திரம் மிருக சீரிஷம், கடைசியாக புதனின் நட்சத்திரம் ஆயுள்யம் விளக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் சுற்று. இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்றிலும் இவர்களின் நட்சத்திரம் விளக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கேதுவின் மூன்று நட்சத்திரங்கள், செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்கள், புதனின் மூன்று நட்சத்திரங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இல்லை. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கேதுவின் நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம். செவ்வாயின் நட்சத்திரம் மிருக சீரிஷம், சித்திரை, அவிட்டம். புதனின் நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் புஷ்கர நவாம்ச சக்கரத்தில் இடம்பெறாது. எப்படின்னா, முதல் நட்சத்திரம் அஸ்வினி இந்த சக்கரத்தில் இடம்பெறாது. அடுத்த மூன்று நட்சத்திரங்களான பரணி, கார்த்திகை, ரோகிணி புஷ்கர நவாம்ச நட்சத்திரம். அடுத்த நட்சத்திரம் மிருக சீரிஷம், இது இல்லை. அதற்கு அடுத்த மூன்று நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், புஷ்கர நவாம்ச நட்சத்திரம். கடைசி நட்சத்திரம் ஆயில்யம், இது புதனின் நட்சத்திரம், இதுவும் இல்லை. முதல் சுற்று முடிந்தது. அடுத்த பகுதி கேதுவின் மகம் நட்சத்திரத்தில் துவங்கி புதனின் கேட்டை நட்சத்திரத்தில் முடியும். அந்த வகையில் மகம் இல்லை. அடுத்த மூன்று நட்சத்திரங்களான பூரம், உத்திரம், ஹஸ்தம் புஷ்கர நவாம்ச நட்சத்திரம். அடுத்து வழக்கம் போல் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை இடம்பெறாது. அதற்கடுத்த மூன்று நட்சத்திரங்களான சுவாதி, விசாகம், அனுஷம் புஷ்கர நவாம்ச நட்சத்திரம். கடைசி நட்சத்திரமான கேட்டை இடம்பெறாது. கடைசி பகுதி மூலத்தில் துவங்கி ரேவதியில் முடிவடையும். அந்த வகையில் மூலம் வழக்கம் போல் ஒதுக்கப்பட்டது. அடுத்த மூன்று நட்சத்திரங்களான பூராடம், உத்திராடம், திருபோணம் புஷ்கர நவாம்ச நட்சத்திரம். அடுத்து வருவது அவிட்டம், செவ்வாயின் நட்சத்திரம் என்பதால் விளக்கப்படுகிறது. அடுத்த மூன்று நட்சத்திரங்களான சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி புஷ்கர நவாம்ச சக்கரம். இறுதி நட்சத்திரமான ரேவதி விளக்கப்பட்டது. அந்த வகையில் கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம், செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருக சீரிஷம், சித்திரை, அவிட்டம், புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் தவிர்த்து மற்ற பதினெட்டு நட்சத்திரங்கள் புஷ்கர நவாம்ச நட்சத்திரங்கள். ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள். ஆனால் புஷ்கர நவாம்ச விதிகளின்படி குறிப்பிட்ட பாதங்கள் தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அந்த குறிப்பிட்ட பாதங்களில் அமர்ந்த கிரகங்கள் தான் யோகம் தரும். நாமும் கால புருஷ ராசிப்படியே வருவோம். முதல் ராசி மேஷம். முதல் நட்சத்திரம் அஸ்வினி, இது கேதுவின் நட்சத்திரம், இதற்கு இடமில்லை. அடுத்த நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி. புஷ்கர நவாம்ச விதிகளின்படி சுக்கிரனின் நட்சத்திரங்களில் மூன்றாம் பாதத்தில் அமரும் கிரகம் யோகம் தரும். சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்னென்ன? பரணி, பூரம், பூராடம். ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் மூன்றாம் பாதத்தில் இருந்தால் அது யோகம் தரும் கிரகம். அஸ்வினி, பரணிக்கு அடுத்து கார்த்திகை, இது சூரியனின் நட்சத்திரம். புஷ்கர நவாம்ச விதிகளின்படி சூரியனின் நட்சத்திரங்களில் ஒன்று மற்றும் நான்காம் பாதத்தில் அமரும் கிரகங்கள் யோகம் தரும். சூரியனின் நட்சத்திரங்கள் என்னென்ன? கார்த்திகை, உத்தரம், உத்திராடம். ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் ஒன்றாம் பாதத்தில் இருக்க வேண்டும் அல்லது நான்காம் பாதத்தில் இருக்க வேண்டும், இருந்தால் யோகம் தருகிற கிரகம். அஸ்வினி, பரணி, கார்த்திகைக்கு அடுத்து ரோகிணி, இது சந்திரனின் நட்சத்திரம். புஷ்கர நவாம்ச விதிகளின்படி சந்திரனின் நட்சத்திரங்களில் இரண்டாம் பாதத்தில் அமரும் கிரகங்கள் யோகம் தரும். சந்திரனின் நட்சத்திரங்கள் என்னென்ன? ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களில் இரண்டாம் பாதத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் புஷ்கர நவாம்ச விதிகளின்படி யோகம் தரும் கிரகம். அடுத்த நட்சத்திரம் மிருகசீரிஷம். முன்பே சொன்னது போல் செவ்வாயின் நட்சத்திரத்திற்கு இந்த சக்கரத்தில் இடமில்லை. அதனால் அதற்கு அடுத்த நட்சத்திரமான திருவாதிரை, இது ராகுவின் நட்சத்திரம். புஷ்கர நவாம்ச விதிகளின்படி ராகுவின் நட்சத்திரங்களில் நான்காம் பாதத்தில் அமரும் கிரகம் யோகம் தரும். ராகுவின் நட்சத்திரங்கள் என்னென்ன? திருவாதிரை, சுவாதி, சதயம். ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களில் நான்காம் பாதத்தில் அமரும் கிரகம் யோகம் தரும். திருவாதிரைக்கு அடுத்து புனர்பூசம், இது குருவின் நட்சத்திரம். புஷ்கர நவாம்ச விதிகளின்படி குருவின் நட்சத்திரங்களில் இரண்டு மற்றும் நான்காம் பாதத்தில் அமரும் கிரகம் யோகம் தரும். குருவின் நட்சத்திரங்கள் என்னென்ன? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களில்
இரண்டு மற்றும் நான்காம் பாதத்தில் அமரும் கிரகங்கள் யோகம் தரும். அடுத்து பூசம். இது சனியின் நட்சத்திரம். புஷ்கர நவாம்ச விதிகளின்படி சனியின் நட்சத்திரங்களில் இரண்டாம் பாதத்தில் அமரும் கிரகங்கள் யோகம் தரும். சனியின் நட்சத்திரங்கள் என்னென்ன? பூசம், அனுஷம், உத்தரட்டாதி. ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களில் இரண்டாம் பாதத்தில் அமரும் கிரகங்கள் யோகம் தரும். உங்களுக்கு எந்த குழப்பமும் வரக்கூடாது என்பதற்காகவே பேசிய விஷயங்களையே மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்கள் நினைவூட்டலுக்காக சொல்கிறேன், கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்களை விளக்க வேண்டும். செவ்வாயின் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்களை விளக்வேண்டும். புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களை விளக்க வேண்டும். மற்ற 18 நட்சத்திரங்களில் சூரியனின் நட்சத்திரமாக இருந்தால் ஒன்றாம் பாதம், நான்காம் பாதம். சந்திரனின் நட்சத்திரமாக இருந்தால் இரண்டாம் பாதம். குருவின் நட்சத்திரமாக இருந்தால் இரண்டு மற்றும் நான்காம் பாதம். சுக்கிரனின் நட்சத்திரமாக இருந்தால் மூன்றாம் பாதம். சனியின் நட்சத்திரமாக இருந்தால் இரண்டாம் பாதம். ராகுவின் நட்சத்திரமாக இருந்தால் நான்காம் பாதம் மட்டும் புஷ்கர நவாம்ச பாதங்கள். இந்த பாதங்களில் அமரும் கிரகங்கள் யோகம் தரும். சரி, சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்தரம், உத்தராட நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்த கிரகங்கள் நவாம்ச சக்கரத்தில் தனுசு ராசியில் இருக்கும். இது சுபக்கிரகமான குருவின் வீடு. கார்த்திகை, உத்தரம், உத்தராட நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் அமர்ந்த கிரகங்கள் நவாம்ச சக்கரத்தில் மீன ராசியில் இருக்கும். இதுவும் குருவின் வீடுதான். சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் அமர்ந்த கிரகங்கள் நவாம்ச சக்கரத்தில் ரிஷபத்தில் இருக்கும். அடுத்த சுபரான சுக்கிரனின் வீடு. குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் அமர்ந்த கிரகங்கள் நவாம்ச சக்கரத்தில் ரிஷபத்தில் இருக்கும். இது சுக்கிரனின் வீடு. குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் அமர்ந்த கிரகங்கள் நவாம்ச சக்கரத்தில் கடகத்தில் இருக்கும். இது சந்திரனின் வீடு. இதுவும் சுப வீடு. சுக்கிரனின் நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் அமர்ந்த கிரகங்கள் நவாம்சத்தில் துலாம் ராசியில் இருக்கும். இது சுக்கிரனின் வீடு. சனியின் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்தரட்டாதி நட்சத்திரங்களின் இரண்டாம் பாதத்தில் அமர்ந்த கிரகங்கள் நவாம்சத்தில் கன்னி ராசியில் இருக்கும். கன்னி சுபரான புதனின் வீடு. ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரங்களின் நான்காம் பாதத்தில் அமர்ந்த கிரகங்கள் அம்சத்தில் மீன ராசியில் குருவின் வீட்டில் இருக்கும். ஆக யோகம் தரும் கிரகங்கள் எல்லாம் இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் வீடுகளில் தான் அமர்கிறார்கள். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் அறிந்த வரையில், உணர்ந்த வரையில் புஷ்கர நவாம்ச யோகம் என்பதை காசு, பணம், செல்வத்தை தரும் யோகம் என்று மட்டும் நினைக்காமல் செல்வங்களை தவிர்த்த மற்ற வாழ்வியல் யோகங்களையும் தரும் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். சந்திரனின் வீடுகளில் இருந்து யோக கிரகம் திசையை நடத்தினால் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெற முடியும். வெற்றிக்கு முயற்சி, அதிர்ஷ்டம் என்பது ஒரு பக்கம் தேவை. மறுபக்கம் தெளிவாக திட்டமிட்டு அதை நூல் பிடித்த மாதிரி செயல்படுத்தினால்தான் வெற்றி. அதற்கு சந்திரனில் அமர்ந்த யோக கிரகங்கள் உதவி செய்யும். பள்ளி பருவத்தில் அந்த யோக திசை வந்தால் கூட படிப்பில் சிறப்பான நிலையை எட்ட முடியும். புதனின் வீட்டிலிருந்து புஷ்கர நவாம்ச யோக கிரகம் திசையை நடத்தினால் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் படுசூட்டி. புதன் வியாபார கிரகம். இளமையில் வந்தால் சொந்தமாக தொழில் துவங்கும் யோசனையை தரும். ஏற்கனவே தொழில் இருக்கிறதா? சுய தொழில் செய்பவர்களுக்கு திசை வந்தால் வியாபாரம், வர்த்தகத்தில் கொடி கட்டி பறக்க வைக்கும். சுக்கிரனின் வீடுகளில் இருந்து திசையை நடத்தினால் வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளையும் தரும். ஆடம்பர யோகத்தை தரும். இளமையில் திருமணத்தை தரும். அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். குருவின் வீட்டிலிருந்து திசையை நடத்தினால் ஒரு கௌரவமான நிலை சமூகத்தில் தொடரும் அல்லது அந்த தசா காலத்தில் ஏற்படுத்தி தரும். ஆன்மீக பற்றை அதிகரிக்கும். கௌரவம் குறையாமல் வாழலாம். இப்படித்தான் யோகங்கள் அமையும் அமைகிறது. அந்த யோக கிரகம் செல்வத்தை தரும் சிறப்பையும் பெற்றிருந்தால் இன்னும் இரட்டிப்பாக்கி தருகிறது என்பதே உண்மை. சரி, துவக்கத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தனுசு லக்ன ஜாதகத்தில் 10 அதிபதி புதன் லக்னத்திற்கு 4 வீடான மீனத்தில் நீச்சமாக இருந்தும் கூட
தொழில் உத்தியோக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றால் அவர் புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருப்பதால் பாதிக்கவில்லை. அதாவது மீனத்தில் அமர்ந்த புதன் உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் நிற்கிறார். அதனால் நவாம்ச சக்கரத்தில் அவர் இருப்பது கன்னி. புஷ்கர நவாம்ச விதிகளின்படி சனியின் நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரங்களின் இரண்டாம் பாதத்தில் அமரும் கிரகம் யோகம் தரும் என்ற அடிப்படையில் புதன் தன் நீச்ச வீடான மீனத்தில் அமர்ந்தாலும் புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருப்பதால் கன்னியில் அமர்கிறார். அதனால் யோகம். வீடு கொடுத்த குரு மகரத்தில் நீச்சம். அவர் உத்தராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறார். நவாம்சத்தில் அவர் மீன ராசியில் அமர்கிறார். சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை உத்தரம் உத்தராட நட்சத்திரங்களின் முதல் மற்றும் கடை பாதங்களில் அமரும் கிரகம் யோகம் தரும் என்ற விதிகளின் பிரகாரம் குரு நவாம்சத்தில் மீனத்தில் அமர்ந்து ஆட்சி பெறுகிறார். ஆக நாலாம் பாவம் பத்தாம் பாவம் வலுப்பெற்று யோகத்தை தருகிறது. புஷ்கர நவாம்ச பாதங்களில் இருந்து அதன் திசை நடப்புக்கு வந்தால் அந்த கிரகம் பகையா ஆட்சியா கூச்சமா நீச்சமா வக்கரமா அஸ்தமனமா எதுவாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் தசாகாலம் யோகம் தரும். பெரிய பின்னடைவுகள் தராது என்பது ஜோதிட விதி. உங்களுக்கு நடக்கும் திசையோ அல்லது வரப்போகும் திசையோ எவ்வாறான பலன்களை தரும் என்பதை அறிந்து கொள்ள உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்களின் நிலையை பாருங்கள். குறிப்பாக கிரகங்களின் பாதாச்சாரம், அந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கிறது, எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். சூரியனின் நட்சத்திரமாக இருந்தால் 1-4 பாதம், சந்திரனின் நட்சத்திரமாக இருந்தால் 2 பாதம், குருவின் நட்சத்திரமாக இருந்தால் 2-4 பாதம், சுக்கிரனின் நட்சத்திரமாக இருந்தால் 3 பாதம், சனியின் நட்சத்திரமாக இருந்தால் 2 பாதம், ராகுவின் நட்சத்திரமாக இருந்தால் 4 பாதம். இங்கு சொல்லிய பாதங்களில் யோக கிரகம் இருந்தால் பலன்கள் சிறப்பாக இருக்கும். அந்த கிரகத்திற்கு பகை வீடாக நீச்ச வீடாக இருந்தாலும் யோகம் தரும் என்ற முடிவுக்கு வரலாம். யோக கிரகம் சரி, அதுவே புஷ்கர நவாம்ச பாதத்தில் அமர்ந்த கிரகங்கள் 6-8-12 அதிபதிகளாக இருந்துவிட்டால் இதை நான் பூசி மூழ்க தயாராக இல்லை. அப்போதும் அந்த கிரகம் வலுப்புறவே செய்யும். கூடுதல் தொல்லைகள் வரலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.